பெயனை நிறுவே பிடித்து இத்தனையும் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்த்தனம் விடுவிட பேயா பிடித்தனை பேனாக்கினேன் அருணாச்சலா பைங்குடியானான் பற்றின்றி வாடாமல் பற்றுகுடாய்க்கா அருணாச்சலா பொடியால் மைக்கின் போதத்தை பறித்து உன் குளத்தை காட்டினேன் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. இன்னைக்கு உள்ளது 40 வந்து வேர்ஸ் 2 அதாவது மங்களம் வேர்ஸ் அது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வேர்ஸ் பார்க்கலாம். மொத்தம் 42 வேர்ஸஸ் நம்ம கணக்குக்கு வச்சுட்டா ஃபஸ்ட் வேர்ஸ் பார்த்துட்டோம், செகண்ட் வேர்ஸ் அதில், அதுக்கப்புறம் அதை தவிர உள்ளது 40 ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஃபஸ்ட் வேர்ஸ் பார்க்கலாம். ஸோ மரண பயம் மிக்குளவம் மக்களரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வருதாம் சார்வோடுதான் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர். நான் வந்து மீனிங் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிரத்யட்சமாக படுறத ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ரொம்ப நான் வந்து திருஷ்டாந்தத்துக்குள்ளே இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ளே அப்படிலாம் போய் வந்து போர் அடிக்கிற மாதிரி நான் பண்ணாமல் பகவான் என்ன சொல்லியிருக்காருங்கிற எசன்ஸை மொத்தம் நம்ம பார்ப்போம். மரண பயம் மிக்குள் அவம் மக்கள் அரணாக. மரண பயம் மிக்குள்ள அதாவது மரண பயம் ஜாஸ்தி இருக்கிற நம்ம வந்து அந்த மாதிரியான மக்கள் வந்து அரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே. மரணபவம் இல்லாத மகேசனை வந்து நம்ம வந்து சாரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்க, இங்கே வந்து சாட்சாத் சிவபெருமானை தான் சொல்கிறார். மகேசன் அப்படின்னா மகேஸ்வரன்கிறது வந்து சிவபெருமானுக்குரிய ஒரு பேர். சிருஷ்டி சிதி சம்ஹாரம் லயம் மகேஸ்வரன், அனுகிரகம் வந்து சதாசிவன். ஈஸ்வரன் தான் இந்த ஜெகத்துக்கு சிருஷ்டிக்கு காரணகர்த்தா. அதனால் மகேஸ்வரன்னு சிவபெருமானை அட்ரஸ் பண்ணி மரண பயம் மிக்குளவம் மக்கள் அரணாக மரணபவம் இல்லா மகேசன் சரணமே சார்வர் தான். அந்த மாதிரி சார்ந்துட்டாக்க சார்வோடு தாம் சாவுற்றார் சாவெண்ணும் சார்வரோ சாவாதவர். அதாவது என்னென்னாக்கா அந்த மாதிரி சரணம் அடைஞ்சிருத்தாக்க அவர்களுடைய அகங்காரம் மமக்காரங்கள் அற்று போயிடும். அதனால் சாகாத தன்மையுடைய அவர்கள் அப்படியே ஆயிடுறாவா. அதனால் பின்னும் மரணத்தை பற்றி எண்ணுவார்களோ. அதாவது சார்வோடு தாம் சாவுற்றார் சாவெண்ணாம் சார்வரோ சாவாதவர். அதனால் வந்து அந்த சாவாதவர் வந்து மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்கிறார். மரண பயம் எல்லோருக்கும் எப்போதும் இருக்குது. அது பயன்படாமல் போகிறது எப்போது அப்படின்னாக்க அந்த மரண பயம் இருக்கிற அந்த அகங்காரம் நசிப்புறும் பொழுது வந்து அந்த மரண பயத்துக்கு அங்கே பிரயோஜனம் இல்லாமல் போய்டுறது. அதனால அந்த மகேசன் சரணமே சார்வர் தான். மகேசனோட சரணத்தை சார்ந்து அந்த சார்வது மூலமாக அகங்காரம் நசிப்புற்று அதனால் சார்வோடு தான் சாவுற்றார் சாவெண்ணம் சார்வரோ சாவாதவர். அதனால் அந்த மாதிரி இருக்கிற சாவாதவர் வந்து மரணத்தை பார்த்து திருப்பி பயப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு அடுத்தது வந்து விவேக அத்தியாயம். அதாவது 3 அத்தியாயமாக பிரிச்சிருக்கார் லக்ஷ்மண சர்மா. விவேக அத்தியாயம், விசார அத்தியாயம், அனுபவ அத்தியாயம் அப்படின்னு பகவான் அண்ணா அந்த மாதிரிலாம் பிரிச்செல்லாம் சொல்லலை, அவர் வர்சஸாக தான் சொல்லிட்டு போனார். இதில் வந்து ஃபஸ்ட்டு வர்ஸ் வந்து நாமுலகங் காண்டலால் நானாவாம் சக்தியில் ஓர் முதலை ஒப்பல் ஒருதலையே நாமுரு நாமமுருவும் சித்திரமும் பார்ப்பாடும் செயற்படமும் மாறொழியும் அத்தனையும் தானாம் அவன். அதாவது நாமுலகங் காண்டலால் நானாவாம் சக்தியில் ஓர் முதலை ஒப்பல் ஒருதலையே. அதாவது வந்து ஒரு ஒரு வஸ்து வந்து பரம்பொருள் வந்து என்னது அப்படின்னாக்க நாமமுரு. இப்போ நான் இருக்கேன், நாமரூபங்களாக இந்த வேர்ல்டு தெரியறது, இந்த ஆப்ஜெக்ட் தெரியுது, இப்போது இந்த இயர்ஃபோனோட இந்த பாக்ஸ் தெரியுது, இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் தெரியுது, பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் தெரியுது, இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். இதெல்லாத்தையும் பார்க்கிறவன் நான், பார்ப்பவன் சித்திரமும் பார்ப்பவனும் செயற்படமும் ஆறு ஒளியும். அதாவது இதுக்கெல்லாம் அதிஷ்டான சத்தியம் செயற்படமும் ஆறு ஒளியும். அதாவது அதுக்கெல்லாம் ஒளி கொடுத்து சைத்தன்ய ஒளி. அதாவது என்னென்னா இப்போ இந்த லைட்னால தான் இட் எனேபிள்ஸ். இப்போ ஸ்க்ரீன் இருக்குது, நான் இருக்கேன், எல்லாருமே ஆப்ஜெக்ட்ஸ், இந்த டப்பா இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கறது வந்து என்னென்னா இந்த லைட் இட் எனேபிள்ஸ் இல்லையா. அந்த மாதிரி இந்த உலகங்கிற காட்சியில் நாம ரூபம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செயற்படம், இதுக்கான அதிஷ்டானமாக இருக்கிற சத்தியம், இது எல்லாத்தையும் பிரகாசிக்கிற சைத்தன்ய வஸ்து ஆறு ஒளியும் அத்தனையும் தானாம் அவன், தான் தான் அப்படி ஆயிருக்கேன்னு சொல்கிறார். பகவான் எப்பவுமே வந்து நான் தான் ரெண்டு யூஸ் பண்ணுவார் பதம். தான் அப்படிங்கிறது பரம்பொருளை குறிக்கும். தான் தாம்பாட்டுக்கு போறியடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. தான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்டிவாக இல்லை இருக்குது ரெண்டுமே. அதாவது இப்போது நான்னு சொல்லிட்டாக்க நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் வெளியில் வந்துடுறேன், ஆக்ஷனுக்கு வந்துடுறேன். அதான் ஈகோ, அகங்காரம் வந்து நான். நிஜ நான் வந்து தானாக மாறிடுறது. தான் அப்படின்னா என்னென்னா தாம்பாட்டுக்கு, நீங்கள் சொல்லி பாருங்கள், தாம்பாட்டுக்கு போனால் அப்படின்னா தான் அப்படிங்கும் பொழுது வந்து அது வந்து ஒரு வஸ்து, அது பிரகாசிக்கிற வஸ்து. ஆனால் அது அதுதான் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டான சத்தியம். அதானால் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆன மாதிரி இருந்தாலும் அது இன்வால்வ் ஆகாதது. அதனால் வந்து தான் பாட்டுக்கு போகிறது. அதுதான் பகவான் இங்கே சொல்லியிருக்கார். பார்ப்பவர் ஆகிய நாம் உலகத்தை காணுவதால் பலவாக பிரிந்து தோன்றும் சக்தியை ஒரு முதல் பொருளாக ஒப்புக்கொள்வது ஆக்ஷேபமற்றதே. அதாவது வந்து நாம ரூபங்களான சித்திரங்களும் அவற்றை பார்ப்பவனுமாகிய ஜீவனும் அந்த சித்திரங்களுக்கு அதிஷ்டானமான வஸ்துவும் அவற்றை பிரகாசிக்கும் சைத்தன்ய ஒளியாகவும் நான்குமாகவும் ஆகியிருக்கிறது ஒரே ஒரு பொருள். அது யாருன்னா தான், தானாம் அவன், அத்தனையும் தானாம் அவன்.
அப்படின்னு தான் இங்கே பகவான் சொல்கிறார். இப்போ வந்து இன்னைக்கு இந்த ரெண்டு அத்தியாயத்தில் நம்ம முடிச்சுட்டோம். இது சாரி, ரெண்டு அத்தியாயங்கிற என்ன, ரெண்டு வருஷம் முடிச்சுட்டோம். இதில் வந்து ஒரு அன்பர் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருந்தார், தேஜோமயானந்தா வந்து சத்தர்ஷனம் எழுதியிருக்கார், பாஷ்யம் சத்தர்ஷனம் கணபதி முனி எழுதியிருக்கார், தேஜோமயானந்தா வந்து நிறையா விவரணம் பண்ணியிருக்கார், அதை கூட ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னார். சைத்தன்யா இது ஐ திங்க் சின்மயானந்தா மிஷன். இதில் என்னென்னா சப்தர்ஷனம் வந்து கணபதி பகவான் வந்து சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தது. கணபதி முனி இருக்கும் பொழுதோ பகவானுக்கு அதில் பரிபூர்ண ஈடுபாடு இருக்காங்கிறது தெரியல. டேவிட் கார்மன் மாதிரி பல பேர் வந்து அதில் சில இதெல்லாம் வந்து, அதாவது பகவான் வந்து எப்போவுமே சிருஷ்டி திருஷ்டின்னு ஒரு வாதத்தில் வைப்பார். சிருஷ்டினா என்னென்னா சிருஷ்டி திருஷ்டி சிருஷ்டின்னு ஒரு வாதத்தை வைப்பார் பகவான். அதாவது என்னென்னா நீ பார்க்கறதுனால தான் உலகம் தெரியுது, பார்க்குறவன் இல்லாத இருக்கும்போது உலகமே இருக்காதுன்னு சொல்கிறது திருஷ்டி சிருஷ்டி வாதம். சிருஷ்டி திருஷ்டிவாதம்னா சிருஷ்டிங்கிறது ஈஸ்வரன் உண்டு பண்ணதுக்கப்புறம் நம்மளாம் ஆப்ஜெக்ட்ஸ் ஆகிடுறோம், பார்த்து தான் ஆகணும் திருஷ்டி அப்படிங்கிறத மாதிரி இருக்குது சிருஷ்டி திருஷ்டிவாதம். ஸோ அதில் வந்து கணபதி முனி வந்து சிருஷ்டி திருஷ்டிவாதத்தையும், பகவான் திருஷ்டி சிருஷ்டிவாதம் தான் அத்வைத சத்தியம் அஜத்தான்னு கௌடபாதர் காரிக்கையில் சொன்னதுனால அந்த மாதிரி இருக்கிறதுனால அதில் வந்து அவருக்கு பகவானுக்கு வந்து ஃபுல் ஈடுபாடு இல்லை அப்படிங்கலாம் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் உண்டோ. பட் எனிஹோ அதெல்லாம் ரொம்ப டீப் ஃபிலாசபிக்கல். இது சத்தர்ஷனம் இஸ் எ வெரி குட் ஒர்க். நான் என்னென்னா இது வந்து உள்ளது நாற்பது பகவான் தமிழில் ஃபஸ்ட்டு எழுதினது உள்ளது நாற்பது தான் முருகனார் கேட்கும்பொழுது 1928ல 1927ல உபதேச உந்தியார் எழுதினார், 1928ல உள்ளது நாற்பது எழுதிட்டார். அதனால் வந்து இதை வந்து தமிழ்லேயே நம்ம வந்து லக்ஷ்மண சர்மாவோட உரையை ஒட்டி நம்ம வந்து இதே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பருக்காக சொல்லிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாரு, பகவான் அவருக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணிட்டோம். இந்த வித்தியையே ஆத்ம வித்தியை நான் வந்து அவருக்காக ஸ்ரீகாந்துக்கான ஃபஸ்ட்டு வருஷம் சொல்கிறேன் திருப்பி. அதாவது இதில் என்னென்னா பகவான் வந்து தான் திருப்பி 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 அதை நான்குள்ளே போய் நீ யாருன்னு பாரு, நான்கிறதுக்குள்ளே ஒடுங்குறங்கிறதுக்கு தான் இந்த உள்ளது நாற்பதே பகவான் எழுதினார். அதனால தான் உள்ளதில் உள்ள உணர் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர் உள்ளத்தே உள்ளதா உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளளவ உண்ணு உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர் உள்ளல் உணர். அதாவது என்ன அப்படின்னாக்க இதில் என்ன சொல்லியிருக்கார், உள்ள பொருள் ஒன்று இல்லாமல் உள்ளது என்னும் உணர்வு இருக்காது. உள்ளது அப்படிங்கிற நமக்கு இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஃபீலிங் அதுதான் ஆத்ம விசாரம். இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டுன்னு வச்சுருவோம், நான் சொன்ன மாதிரி அப்படியே உட்காண்டிருந்தோம்னா நம்ம இருக்கேங்கிறது தெரியறது அதுதான் ஆத்ம விசாரம். அதுதான் வந்து நான் இருப்பு, அந்த இருப்பு அந்த உள்ள பொருளுக்கு அயலமாக உண்மையான உணர்வு சத்தியமான ஆன்மா இருக்கும். அவ்வுள்ள பொருள் மனோவிருத்திகள் எண்ணங்கள் இல்லாமல் இதயத்தில் இருப்பதால் இதயம் என்று சொல்லப்படும் அந்த உள்ள பொருளை தியானிப்பவன் யார் உண்டு, தியானிப்பது எப்படி, அதாவது தியானம் பண்ணுறதுக்கு. இப்போ தியானம் நான் ஜென்ரலாக உட்காந்துனேன்னா புத்திஸ்ட் மெடிடேஷன் இல்லை வேறு மெடிடேஷன்லாம், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை தியானம் பண்ண சொல்லுவா இல்லை விபாசனா வாட் எவர் இட் இஸ். ஆனால் இங்கே வந்து ஆப்ஜெக்ட்டுக்கே வேலை கிடையாது, தியானத்துக்கு உட்காந்த உடனே பகவான் என்ன சொல்கிறார், தியானம் பண்ணுறவன் யாருன்னு பாருங்கிறார். அப்போ எனக்குள்ளேயே நான் போகிறேன். அப்போ தியானிப்பவன் தியானம் அப்படிங்கிற ரெண்டுமே கிடையாது. உள்ள பொருள் இருக்கிறபடியே அதாவது எண்ணங்களற்று இதயத்தில் இருப்பதே அதை தியானிப்பதாகும். தியானம் அப்படிங்கிற செய்கையும் தியானிப்பவன்கிறதும் தியானிக்கப்படும் பொருள் அப்படிங்கிறதும் இந்த ஆத்ம விசாரம்ங்கிற பகவானோட பாதையில் ஒன்று தான். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப எளிமையாக நம்ம வந்து திருப்பி திருப்பி உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு தான் உள்ளது நாற்பதை சொன்னார் பகவான். போட்டு மண்டையை உடச்சுண்டு கமெண்ட்ரிஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸுங்கிறதுக்காக பகவான் சொல்லலை. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு புரிதலுக்காக சரவணன் சுவாமிகள் சொன்ன மாதிரி தமிழை எளிமையாக்கி அப்புறம் எளிமைக்கு ஒரு கமெண்ட்ரிக்கு ஒரு கமெண்ட்ரி கொடுத்து அப்படியே வந்து நம்ம அதில் சத்சங்கத்தில் ஈடுபட்டுருக்கோம். எல்லாமே கடைசியில் உள்முகமாக திருப்பணும். அந்தர்முக சமாராத்தியா பகிர்முக சுதரில் பாண்ட் எடுத்து அது நாமத்தில் சொல்கிற மாதிரி அந்தர்முகமாக போகணும். அதுக்கு தான் இத்தனை பிரயாசையும். லாபமேக பிற லாபமே நூற்று லாபமே நூற்று நேர் அருணாச்சலா வருபடி சூழலை வந்தன் படியில் வருந்திரும் தலைவதி அருணாச்சலா சேராயனின் நீராயுருகி நீரால் கழிவன் அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னை பெற இருக்கு எதுவோ உனக்கு அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சலர்வனாய.